ஐயா வணக்கங்க. எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் மேல, இப்படிப்பட்ட அயோக்கியனா இருப்ப கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. யூஸ்லெஸ் ஃபெலோ. என்னப்பா என்ன நடந்தது? வாட்ஸ் தி ப்ராப்ளம்? ஒன்னும் இல்லம்மா, நம்ம கார் டேப் ரெக்கார்டு திருடி வித்துட்டான். அதை பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு வருஷமா நம்ம கூட இருந்துட்டு இப்படி பண்ணிட்டானே, என்ன செய்யலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு கொலைகாரனை கூட மன்னிச்சிடலாம், ஆனா ஒரு குடிகாரனையும் திருடனையும் மன்னிக்கவே கூடாது. இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல, நீ போலாம். மீனாட்சி வேண்டாம்மா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருவோம். பாவம். சாரிப்பா, நம்பிக்கைங்கிறது கண்ணாடி மாதிரி, அது ஒரு தடவை உடைஞ்சாலே தூக்கி குப்பையில போட்டுறணும். அத மறுபடியும் ஒட்ட வச்சு அழகு பார்த்தா நமக்கு தான் அசிங்கம். நீ போலான்னு சொன்ன. என்னங்கம்மா இவ்வளவு வசதியா இருக்கீங்க? ஒரு சின்ன டேப் ரெக்கார்டு பிரச்சனைக்கு என்ன வெளியே போக சொல்றீங்களே? நான் வெளியே போனா என் மான மரியாதை என்ன வருதுமா? மான மரியாதையா? முதல்ல அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? மான மரியாதை பாக்குறவன் எந்த கஷ்டத்திலயும் இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். கேட்டு வாங்குற பிச்சை, கேட்காம எடுக்கிற திருட்டு, இது ரெண்டுமே எனக்கு பிடிக்காது. கெட் அவுட். சூப் சாப்பிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலையை செய்யறது. பொன்சாமி ரெண்டு சூப் வாங்க. காலம் காத்தால ஒரு நாளைக்காவது காபி குடிக்க முடியுதா? இந்த நாய் பக்கத்துல உட்கார்ந்துட்டு உயிர வாங்குது. குடுத்து தொலைடா. இந்தாங்க சூப்பாடா இது. சாரி நாய் குடிக்குமா? இத முந்தா நாள் ஒரு சூப் குடுத்தியா, அது சூப்பர் சூப். அப்ப குடிச்சது இப்ப வரைக்கும் நெஞ்சில் நிக்குதுமா? அந்த மாதிரி வச்சு கொடு. ஏன்னா முந்தா நாள் குடிச்ச சூப் நல்லா இருக்கா? ஒரு சந்தேகமா இருந்தா ராமு கேடுவார். ராமு சூப் எப்படி? சூப்பர். அண்ணே முந்தா நாள் ஆட்டுக்கால் கிடைக்கலடா. அப்புறம் நம்ம குப்பத்துல ஒரு சொல்லி நாய் சுத்திக்கிட்டு இருந்துச்சு, அது கால எடுத்து சூப் வச்சுட்டேன்.